بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய விசேட பயான் நிகழ்ச்சியில் பாவம் செய்ய தூண்டும் காரணிகள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, இன்றைய உலகத்தை பொறுத்தவரைக்கும் மிக வேகமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்ற ஒரு சூழலை நாம் எல்லாம் பார்த்து வருகின்றோம். அது விஞ்ஞானத்துறையாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்ப துறையாக இருக்கலாம், அல்லது வைத்தியத்துறையாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்துறையாக இருக்கலாம். இப்படி உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா துறைகளிலும், எல்லா கலைகளிலும், அழகியற் கலைகள், அறிவியற் கலைகள், எல்லா துறையும் மிக வேகமாக முன்னேற்றம் கண்டுகொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலசூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முன்னேற்றங்கள் ஒரு வகையிலே எங்களுக்கு, எங்களுடைய உலக வாழ்க்கைக்கு, எங்களுடைய வாழ்வாதார வசதிகளுக்கு சாதகமாக எங்களுக்கு பயன்பட்டாலும் கூட, உலகத்திலே ஒரு மனிதன் ஈமானை பாதுகாத்து கொள்வது, இஸ்லாத்தோடு வாழ்வது, இஸ்லாமிய பண்பாடுகளை கடைபிடிப்பது, ஈமானிய உணர்வை பாதுகாத்து கொள்வது என்பது சிரமசாத்தியமான ஒரு காரியமாகவும், அந்த முன்னேற்றங்களோடு சேர்ந்து அப்படியான ஒரு கசப்பான சூழலையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இந்த உலகத்திலே முன்னேற்றம் கண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாங்கள் ஈமானோடு வாழ்வதாக இருந்தால், இஸ்லாத்தோடு வாழ்வதாக இருந்தால், எங்களுடைய ஈமானிய உணர்வை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால், எங்களுடைய மத உணர்வுகளை பேணிக் கொள்வதாக இருந்தால், எங்களை வழிகெடுத்துவதற்கு எத்தகைய ஏற்பாடுகள் இன்றைக்கு சர்வதேச அரங்கிலே காணப்படுகின்றனவோ, அந்த காரணிகளை சரியாக இனம் கண்டு அந்த காரணிகளிலிருந்து எங்களுடைய ஈமானை பாதுகாத்து வாழ வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாம் மறந்து செயல்பட முடியாது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே,
இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அவனுக்கான ஆன்மீக போதனைகளை, ஆன்மீக வழிகாட்டல்களை முழுமையாக வழங்கி, எந்த வழியில் சென்றால் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும், எந்த பாதையில் சென்றால் நரகம் செல்ல வேண்டிய துருப்பாக்கிய நிலை மனிதனுக்கு ஏற்படும் என்பதையெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த வகையிலே இந்த உலகத்திலே நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும், இஸ்லாத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற உணர்வோடு வாழ வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதனை வழிகெடுத்துவதற்கு, மனிதனை அப்படியே நேரான பாதையை விட்டும் திசை திருப்புவதற்கு ஒருவனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றான். அவனைத்தான் இஸ்லாம் இப்லீஸ் என்று அடையாளப்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் சைத்தான் என்று சொல்லுவோம். இந்த சைத்தானை பொறுத்தவரைக்கும் எப்படியெல்லாம் உலகத்திலே மனிதனை வழிகெடுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் உலகத்திலே மனிதனை திசை மாறி பயணிக்க செய்ய முடியுமோ, அப்படியெல்லாம் அவன் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு சூழலை இன்றைய உலகத்தில் குறிப்பாக நாங்கள் உணரலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அதாவது மனிதனை படைத்து வானவர்களிடத்திலே இந்த மனிதனுக்கு நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்று பணித்த பொழுது பெருமை பிடித்த, கர்வம் கொண்ட, ஆணவம் கொண்ட இப்லீஸ் மாத்திரம் சுஜூது செய்வதற்கு மறுக்கின்றான். நீ அவனை கலியால் படைத்துவிட்டு அவனை விட சிறந்த மூலப்பொருளால் படைத்த என்னை அவனுக்கு சுஜூது செய்யுமாறு நீ சொல்லுகின்றாயே, இது என்ன நியாயம் என்று கேட்டு பெருமை அடித்து சுஜூது செய்வதற்கு மறுத்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா அந்த சைத்தானை உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அவன் உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் ஒரு சபதம் எடுக்கின்றான். இப்படி, யா அல்லாஹ், உலகத்திலே மறுமை நாள் வரைக்கும் உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுத்திக் கொண்டே இருப்பேன், உன்னுடைய அடியார்களை நான் திசை மாறி பயணிக்க செய்வேன், அதற்கான முயற்சிகளை செய்வேன், அதற்கு நீ எனக்கு அனுமதி தர வேண்டும், அதற்கு நீ அவகாசம் தர வேண்டும், மறுமை நாள் வரைக்கும் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே சபதம் எடுக்கின்றான். அல்லாஹு தஆலா அதற்கான சந்தர்ப்பத்தை சைத்தானுக்கு கொடுக்கின்றான். சைத்தான் சபதம் எடுக்கின்ற பொழுது தன்னுடைய பலவீனத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ்விடத்திலே அங்கே சொல்லி காட்டுகின்றான். என்ன பலவீனம்? இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன். யாரெல்லாம் இஹ்லாஸோடு, தூய்மையான எண்ணத்தோடு, கலப்பற்ற எண்ணத்தோடு, அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற பசுமையான எண்ணத்தோடு யாரெல்லாம் உலகத்திலே வாழுகின்றார்களோ அவர்களை என்னால் கூட வழிகெடுத்த முடியாது, அப்படிப்பட்ட அடியார்களை என்னால் கூட வழிகெடுத்த முடியாது என்று சைத்தான் தன்னுடைய பலவீனத்தையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த பலவீனத்தை ஏற்றுக்கொண்டவனாகத்தான் இந்த உலகத்திற்கு மனிதர்களை வழிகெடுத்துவதற்கென்றே சைத்தான் வந்திருக்கின்றான். எனவே சைத்தானுடைய பலவீனத்தை எங்களுக்கு நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். எங்களிடத்தில் இஹ்லாஸ் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களை சைத்தானால் வழிகெடுத்த முடியாது, நாங்கள் திசை மாறி பயணிக்கின்ற சூழல் ஒருபொழுதும் எங்களுக்கு ஏற்பட முடியாது என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைக்கு இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்று பேசுகின்றோம். ஆனால் இந்த இஹ்லாசுடைய தாற்பரியம், இந்த இஹ்லாசுடைய கருத்தாலம் இவற்றை நாங்கள் புரியாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெறுமனே நான் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்று வாயால் வெளிப்படுகின்ற வார்த்தை ஒருபொழுதும் இஹ்லாஸுக்கான அளவுகோலாக இருக்க முடியாது. இஹ்லாஸ் என்று சொல்லுகின்ற பொழுது, இஹ்லாஸ் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும், அவனுடைய ஒவ்வொரு நகர்வுகளும், அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இறை திருப்தியை இலக்காக கொண்டு அமைய வேண்டும் என்ற ஆழமான தத்துவத்தை தான் இஹ்லாஸ் என்ற உணர்வின் மூலம் மனித சமுதாயத்திற்கு இஸ்லாம் போதிக்கின்றது. அன்புள்ள சகோதரிகளே, இஹ்லாஸ் என்பது ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கின்ற பொழுது, ஒரு வார்த்தையை மொழிகின்ற பொழுது, ஒரு அமலை செய்கின்ற பொழுது அந்த அமலினூடாக அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் நோக்கமாக கொண்டு செய்வதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு இஹ்லாஸ் என்று சொல்லி காட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பயங்கரமான எச்சரிக்கையை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் மூன்று மனிதர்கள் முதன் முதலாக விசாரணைக்காக வேண்டி அழைத்து வரப்படுவார்கள். அதிலே ஒரு மனிதன் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஜிஹாது செய்து மரணித்த ஒரு மனிதன், எங்களுடைய பார்வையிலே ஷஹீத், எங்களுடைய பார்வையிலே வீர மரணத்தை தழுவிய
அல்லாஹ்வுடைய பாதையிலே சஹாதத்தை பெற்றுக்கொண்ட வீர மரணத்தை தழுவிய ஒரு போராளி. அந்த மனிதனை அல்லாஹ்வு தஆலா விசாரணை செய்வான். அந்த மனிதனிடத்திலே கேட்பான், மனிதனே, உலகத்திலே உனக்கு நான் எல்லா வளங்களையும் நியமத்துக்களையும் தந்திருந்தேன், நீ என்ன செய்தா என்று அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், அனைத்து அருட்கொடைகளையும் உன்னுடைய பாதையில் செலவழித்து, உன்னுடைய பாதையில் போராடி, உன்னுடைய பாதையில் நான் மரணித்தேன், ஜிஹாது செய்து மரணித்தேன், இதை உனக்காகத்தான் செய்தேன் என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கதப்த, போய் சொல்லுகின்றாய், நீ உலகத்தில் போராடி, உலகத்தில் போராடி மரணித்தது உண்மை, என்னுடைய பாதையில் போராடி மரணித்தது உண்மை, ஆனால் உன்னுடைய உணர்வு எப்படி இருந்தது தெரியுமா? மக்கள் என்னை பார்த்து புகழ வேண்டும், மக்கள் என்னை பார்த்து வீரமிக்கவன் என்று புகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் போராடி மரணித்தாய், அந்த புகழாரமெல்லாம் உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த மனிதனை அல்லாஹு தஆலா நரகத்திற்கு அனுப்புகின்றான். யார் நரகத்துக்கு செல்கின்றான்? அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணித்த ஒரு உயிர் தியாகி. இரண்டாவது மனிதன், இரண்டாவது மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்பான், மனிதனே, உனக்கு நான் அருட்கொடைகளை தந்தேன், நேமத்துக்களை தந்தேன், என்ன செய்தாய்? அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் செலவழித்தேன், என்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய பாதையிலே அள்ளி அள்ளி கொடுத்தேன், இதை உனக்காகத்தான் செய்தேன் என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். உடனே அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, போய் சொல்லுகின்றாய், அள்ளி அள்ளி கொடுத்தது உண்மை, ஆனால் எனக்காக செய்யவில்லை, எதற்காக கொடுத்தாய்? உலகத்திலே உன்னை பார்த்து மக்கள் புகழ வேண்டும், கொடை வள்ளல் என்று உன்னை பாராட்ட வேண்டும், அள்ளி அள்ளி கொடுக்க கூடியவன் என்று மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தர்மங்களை, சதக்கா சக்காத்துக்களை நீ செய்தாய் என்று சொல்லி அந்த மனிதனையும் அல்லாஹு தஆலா நரகத்திற்கு அனுப்புகின்றான். மூன்றாவது மனிதன் யார்? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிய மனிதன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்ட மனிதன். அந்த மனிதனிடத்திலே கேட்பான், மனிதனே, உனக்கு நான் உலகத்தில் அறுக்குடைகளை தந்தேன், நியமத்துக்களை தந்தேன், நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தை ஓதினேன், உன்னுடைய மார்க்கத்தை படித்தேன், உனக்காகத்தான் செய்தேன் என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், கதப்த, போய் சொல்லுகின்றாய், நீ எனக்காக ஓதவில்லை, என்னுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு நீ ஓதவில்லை, மக்கள் உன்னை பார்த்து காரி என்று சொல்ல வேண்டும், அழகான முறையில் ஓதக்கூடியவன் என்று உன்னை புகழ வேண்டும், மக்கள் புகழை எதிர்பார்த்து ஓதினாய், மக்களுடைய புகழை எதிர்பார்த்து செய்தாய், அந்த புகழெல்லாம் உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு அனுப்பி வைப்பான். அன்புள்ள சகோதரிகளே, இது முஸ்லீமிலே வரக்கூடிய அறிவிப்பு. நசாயிலே வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நரகத்தை முதன் முதலாக நெருப்பு மூட்டுவது இந்த மூன்று மனிதர்களையும் போட்டுத்தான். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா முதலாவதாக நரகத்தை நெருப்பு மூட்டுவது யாரை போட்டு? பொய் சொன்னவனை போட்டோ, களவாண்டியவனை போட்டோ, விபச்சாரம் செய்தவனை போட்டோ அல்ல. இந்த உலகத்திலே எங்களுடைய பார்வையிலே உயர்ந்த தியாகங்களை செய்தவர்கள், எங்களுடைய பாதையிலே உயர்ந்த, எங்களுடைய பார்வையிலே உயர்ந்த வணக்கங்களை செய்தவர்களை போட்டுத்தான் அல்லாஹு தஆலா நரகத்தை முதன் முதலாக நெருப்பு மூட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணித்த உயிர் தியாகி, அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி அள்ளி சதக்கா சக்காத்துக்களை கொடுத்த ஒரு கொடை வள்ளல், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிய ஒரு காரி, இந்த மூன்று பேரையும் போட்டுத்தான் முதலாவதாக அல்லாஹ் நரகத்தை நெருப்பு மூட்டுகின்றான் என்றால், நாங்கள் செய்கின்ற அந்த அமலின் அளவையும் தியாகத்தையும் ஒரு பொழுதும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. செய்கின்ற பொழுது எங்களுடைய உள உணர்வு எப்படி இருக்கின்றது, எங்களுடைய உணர்வு எப்படி இருக்கின்றது? அல்லாஹ்வை நோக்கமாக கொண்டு, அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு, அல்லாஹ்வுடைய கூலியை நோக்கமாக கொண்டு, சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு செய்கின்றோமா, அல்லது மனித புகழாரங்களை இலக்காக வைத்து செய்கின்றோமா, என்ன உணர்வோடு செய்கின்றோம் என்பதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். எனவே உள உணர்வை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சைத்தான் எங்களை வழிகெடுத்த முடியாது என்றால் எங்களிடத்திலே இத்தகைய ஆழமான இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு அதை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும், அல்லது மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய புகழை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது மக்களுக்கு இது தெரிந்து என்னுடைய அந்தஸ்து அவர்களுக்கு மத்தியிலே அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கங்கள் கடுகளவாவது எங்களுடைய உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால், நாங்கள் அமல் செய்தும் நரகம் செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை எங்களுக்கு ஏற்படும் என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்திற்கு எங்களை வழிகெடுத்துவதற்கென்றே வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட சைத்தான்
எங்களை வழிகெடுத்த முடியாமல் இருக்க வேண்டும் என்றால் எங்களிடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, சைத்தானுடைய பலவீனத்தை சொல்லி காட்டுகின்றானே, உன்னுடைய அடியார்களில் யாரிடத்திலே இஹ்லாஸ் இருக்குமோ, யாரிடத்திலே கலப்பற்ற பரிசுத்தமான எண்ணம் இருக்குமோ, அவர்களை என்னால் கூட வழிகெடுத்த முடியாது என்று சைத்தான் தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே மனிதனை வழிகெடுத்துவதற்கென்றே படைக்கப்பட்டவன் சைத்தான் என்பதை மிக தெளிவாக புரிந்து, அந்த சைத்தான் எங்களை வழிகெடுத்துவதற்கு பாவம் செய்வதற்கு தூண்டக்கூடிய காரணிகள் என்ன, என்னென்ன ஆயுதங்களை சைத்தான் பயன்படுத்தி எங்களை திசை மாறி பயணிக்க செய்வதற்கு முயற்சிக்கின்றான், எங்களை வழிகெடுத்துவதற்கு முயற்சிக்கின்றான் என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து, எங்களுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் ஆன்மீக உணர்வையும் நானும் நீங்களும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, சைத்தானை பொறுத்தவரைக்கும் நேரடியாக எங்களிடத்திலே வந்து பாவம் செய்யுங்கள் என்று சொல்ல மாட்டான். ஏன்? சைத்தானுக்கு தெரியும், நேரடியாக வந்து இது பாவம், இதை செய் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் அதற்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சைத்தானுக்கு தெரியும். அதனால் சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா, நாங்கள் எந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொள்வோமோ, எந்த வழியை நாங்கள் அங்கீகரிப்போமோ, அந்த வழியில் வந்துதான், எங்களுடைய வழியில் வந்துதான் சைத்தான் எங்களை வழிகெடுத்துவான். நாங்கள் அங்கீகரிக்கக்கூடிய, நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அணுகுமுறையை பயன்படுத்தித்தான் சைத்தான் எங்களை வழிகெடுத்துவான் என்பதை மிக எச்சரிக்கையோடு நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். சைத்தான் இந்த உலகத்திலே உங்களை வழிகெடுத்துவதற்கு என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துகின்றான், என்னென்ன வழிமுறைகளை கையாள்கின்றான் என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்லுகின்றதோ அந்த அணுகுமுறைகளையும் அந்த ஆயுதங்களையும் முற்றாக நாங்கள் புறக்கணித்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையை இந்த மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து நூர் 21வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் எப்படி, யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா தத்தபிஊ குதுவாதிஷ் ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம், நீங்கள் சைத்தான் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம். வமன் யத்தபி குதுவாதி ஷைத்தானி ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். யார் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு சைத்தான் பாவமான காரியத்தையும் மானக்கேடான செயல்களையும் தான் கட்டளையிடுவான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அவருடைய கருணையும் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால் உங்களில் எவரும் ஒருபொழுதும் பரிசுத்தம் அடைந்திருக்க முடியாது. அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றான், அல்லாஹு தஆலா நாடியவர்களை பக்குவப்படுத்துகின்றான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நானும் நீங்களும் கடைபிடிக்க கூடாது. சைத்தான் எங்களை வழிகெடுத்துவதற்கு கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறைகளை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. சைத்தானுடைய அடிச்சுவடுகளை முற்றாக நானும் நீங்களும் புறக்கணிக்க வேண்டும். முற்றாக நானும் நீங்களும் புறக்கணித்து வாழ்வதன் மூலம்தான் சைத்தான் எங்களை வழிகெடுத்துவதற்கு கடைபிடிக்கக்கூடிய ஆயுதங்களில் இருந்து எங்களுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் நானும் நீங்களும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையான அறிவுரையை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த வகையிலே சைத்தான் எங்களை வழிகெடுத்துவதற்கு கடைபிடிக்கக்கூடிய மோசமான வழிமுறைகள் என்ன, மோசமான அணுகுமுறைகள் என்ன, மிக மோசமான ஆபத்தான ஆயுதங்கள் என்ன என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சைத்தான் எங்களை வழிகெடுத்துவதற்கு கடைபிடிக்கக்கூடிய முதலாவது ஆயுதம், முதலாவது அணுகுமுறை என்னவென்றால், பாவத்தை பாவமாக காட்டாமல், பாவத்தை அசிங்கமாக காட்டாமல் எங்களுக்கு பாவத்தை அலங்கரித்து காட்டுவான். ஏனென்றால் மனிதனுடைய பலவீனம் என்ன தெரியுமா, அழகுக்கு பின்னால் செல்லக்கூடிய மனோநிலை ஒரு பலவீனம் மனிதனிடத்தில் இருக்கின்றது. எது அழகாக இருக்குமோ அதற்கு பின்னால் செல்லக்கூடியவன் மனிதன். இந்த மனித பலவீனத்தை பயன்படுத்தி சைத்தான் என்ன செய்கின்றான் தெரியுமா, பாவத்தை பாவமாக சித்தரிக்காமல், பாவத்தை அசிங்கமாக காட்டாமல், பாவத்தை எங்களுக்கு அழகுபடுத்தி காட்டுவான்.
ஒரு அழகான செயலாக அதை எங்களுக்கு சித்தரிப்பான். ஏன்? அழகுக்கு பின்னால் செல்லக்கூடிய பலவீனம் மனிதனிடத்தில் இருக்கின்றது என்பதை சைத்தான் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, அதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆம் 43வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி? வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன். அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களை, அவர்கள் செய்து கொண்டிருந்த மோசமான செயல்களை சைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டினான். சைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களையும் அசிங்கமான காரியங்களையும் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டினான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளை, சூரத்துல் ஹிஜ்ர் 39வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், கால ரப்பி பிமா அகுவைத்தனி லவ் ஸய்யினன லஹும் ஃபில் அர்தி வல உகுவியன்னஹும் அஜ்மயீன். சைத்தான் அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது, இறைவனே, நான் உன்னுடைய அடியார்களுக்கு பூமியில் உலகத்தில் பாவங்களை அலங்கரித்து காட்டி அதனூடாக அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுத்துவேன். நான் உன்னுடைய அடியார்களுக்கு உலகத்தில் பாவங்களை அழகுபடுத்தி காட்டி அலங்கரித்து காட்டி அதனூடாக அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுத்துவேன் என்று சைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொன்ன செய்தியை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால், இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற மிக பெரும் குற்றங்கள், மிக பெரும் தவறுகள், மிக பெரும் பாவங்கள் சைத்தான் அந்த செயல்களை அழகுபடுத்தி காட்டியதன் விளைவாகத்தான் நிகழ்ந்தது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற முதலாவது போராட்டம் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்திலே சைத்தான் அந்த இணை வைப்பாளர்களிடத்திலே சென்று, நீங்கள் மூமின்களை எதிர்த்து போராட வேண்டும், நீங்கள் முஸ்லீம்களை எதிர்த்து போராட வேண்டும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஏன் 1000 மேற்பட்ட எதிரிகளை வெறும் 400 குறைவானவர்கள் தான் அவர்களை எதிர்த்து போராட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உன்னை வணங்கி வழிபடுவதற்கு இந்த சிறிய கூட்டம் மாத்திரம் தான் இருக்கின்றார்கள், இந்த சிறு கூட்டம் மாத்திரம் தான் இருக்கின்றது, இவர்களை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள், உன்னை வணங்குவதற்கு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள், எனவே எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும், இந்த சிறிய கூட்டத்திற்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள். இணை வைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் படைப்பலம் அதிகம், எண்ணிக்கை அதிகம், ஆயுத பலம் அதிகம், இத்தகைய பலங்களோடு அவர்கள் செல்லுகின்றார்கள். அவர்களுக்குத்தான் போய் சைத்தான் சொல்லுகின்றான், எப்படி? இவர்களை நீங்கள் எதிர்த்து போராடுங்கள், உங்களுக்கு பக்க பலமாக நான் இருப்பேன், இன்றைய தினம் உங்களை மிகைப்பதற்கு யாரும் இல்லை, உங்களை வெற்றி கொள்வதற்கு யாரும் இல்லை, உங்களுக்கு பக்க பலமாக நான் இருப்பேன், நீங்கள் போராடுங்கள் என்று அந்த இணை வைப்பாளர்களுக்கு முஸ்லீம்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பாவகாரியத்தை அலங்கரித்து காட்டியவன் சைத்தான் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி? சூரத்துல் அன்ஃபால் 48வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அதாவது வைது ஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அமாலஹும், சைத்தான் அந்த இணை வைப்பாளர்களுக்கு அவர்களுடைய செயல்களை, அவர்களுடைய காரியங்களை அழகுபடுத்தி காட்டினான். இன்றைய தினத்தில் மனிதர்களில் உங்களை மிகைப்பதற்கு யாரும் இல்லை, உங்களை வெற்றி கொள்வதற்கு யாரும் இல்லை, வைநீஜாருள்ளக்கும், உங்களுக்கு பக்க பலமாக நான் இருப்பேன், உங்களுக்கு பக்கத்தில் நான் இருப்பேன், உங்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன். ஃபலம்மா தராஅத்தில் ஃபியத்தானி நக்கசால அகிபைஹி, இரண்டு அணிகளும் நேருக்கு நேர் போராட ஆரம்பித்த பொழுது சைத்தான் சில காட்சிகளை பார்க்கின்றான், ஏனையவர்கள் காணாத சில காட்சிகளை சைத்தான் பார்க்கின்றான். எப்படி? இன்னி பரி உமின்கும் இன்னி அராமாலா தரவுன். சைத்தான் அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றான், நான் உங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்கின்றேன், நீங்கள் காணாத காட்சிகளை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் பார்க்காத சில காட்சிகளை நான் இங்கே பார்க்கின்றேன், நான் உங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்கின்றேன். பாவத்தை செய்ய தூண்டிவிட்டு அந்த பாவத்தை செய்ய ஆரம்பித்த பொழுது சைத்தான் விலகி கொள்ளக்கூடிய வரலாறை
இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்கி, வானவர்களை இறக்கி, அல்லாஹ்வுடைய தூதரின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுக்கு உதவி செய்த போராட்டம் பத்ர் போராட்டம். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், வாளை ஓங்கினோம் தலை உருண்டோடியது, வாளை ஓங்கினோம் தலை உருண்டோடியது, மலக்குமார்களும் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு சார்பாக போராடிய போராட்டம் பத்ர் போராட்டம். இந்த காட்சியை சைத்தான் பார்க்கின்றான், மலக்குமார்கள் வந்து போராடுவதை சைத்தான் பார்க்கின்றான். உடனே சைத்தான் என்ன செய்கின்றான், அந்த மக்களை பார்த்து நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன், உங்களை வெற்றி கொள்வதற்கு யாரும் இல்லை என்றெல்லாம் அவர்களை அந்த பாவத்தை செய்ய தூண்டிவிட்டு பாவம் நடைபெறுகின்ற பொழுது இந்த காட்சிகளை பார்த்துவிட்டு சைத்தான் சொல்லுகின்றான், இன்னி பரி உமின்கும், நான் உங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்கின்றேன், இன்னி அறாமாலா தரவும், நீங்கள் காணாத காட்சிகளை நான் பார்க்கின்றேன் என்று சைத்தான் அந்த மக்களை பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே பின்வாங்கி ஓடினான் என்ற வரலாறை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல் மனிதனாக அல்லாஹ் படைத்து சுவர்க்கத்திலே வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். கொடுத்து விட்டு சொல்லுகின்றான், நீங்கள் சுவர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிக்கலாம், சுவர்க்கத்தின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஒரே ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது, ஒரே ஒரு மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது என்ற ஒரு தடை சட்டத்தோடு சேர்த்து நியமத்துக்களை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் சுவர்க்கத்தில் வாழக்கூடிய அவகாசத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆனால் சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே வந்து என்ன சொல்லுகின்றான் தெரியுமா, உங்களுக்கு நான் ஒரு மரத்தை காட்டி தரட்டுமா, அந்த மரத்தை நீங்கள் புசித்தால் நிரந்தரமாக சுவர்க்கத்தில் நீங்கள் இருக்கலாம், அது மாத்திரமல்ல அழியாத ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும், அழிந்து போகாத நிரந்தர ஆட்சி அதிகாரத்தோடு நிரந்தரமாகவே நீங்கள் சுவர்க்கத்தில் வாழலாம், அப்படிப்பட்ட ஒரு மரத்தை நான் உங்களுக்கு காட்டி தரட்டுமா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தடுத்த மரத்தை காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா தடுத்த மரத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சைத்தான் காட்டுகின்றான். மனிதன் அல்லவா, சைத்தானுடைய இந்த தூண்டுதலுக்கு அவரும் பலியாகி அப்படியே சென்று அந்த மரத்தை புசித்ததன் விளைவுதான் சுவர்க்கத்தில் இருந்து உலகத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, எப்படி பாவத்தை சைத்தான் அலங்கரித்து காட்டுகின்றான், நீங்கள் இந்த மரத்தை புசித்தால், இந்த கனியை நீங்கள் புசித்தால் நீடுடி காலம் நிரந்தரமாகவே நீங்கள் சுவர்க்கத்தில் வாழலாம், உங்களுக்கு அழியாத நீங்காத ஆட்சி அதிகாரம் கிடைக்கும், எனவே நீங்கள் புசிக்கலாம் என்று அந்த பாவத்தை அலங்கரித்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சைத்தானுடைய தூண்டுதலால் அப்படியே தாக்கப்பட்டு அந்த கனியை புசித்து இறைவனுக்கு மாறு செய்து அங்கிருந்து உலகத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இப்படித்தான் சைத்தானை பொறுத்த வரைக்கும் பாவமான காரியங்களை எங்களுக்கு பாவம் என்று அறிமுகப்படுத்தாமல், அதை அசிங்கமாக எங்களுக்கு காட்சிப்படுத்தாமல், அதை அழகானதாக, அதை மிகவும் கவர்ச்சியானதாக எங்களுக்கு சித்தரித்து காட்டி அதை செய்ய வைத்து அதனூடாக சைத்தான் எங்களை இந்த உலகத்திலே வழிகெடுத்தி கொண்டிருக்கின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த உலகத்திலே சைத்தான் எங்களை வழிகெடுத்துவதற்கு கடைபிடிக்கக்கூடிய மிக மோசமான, எங்களை பாவம் செய்ய தூண்டக்கூடிய மிக மோசமான அணுகுமுறைதான் பாவத்தை அலங்கரித்து காட்டுவது. இன்றைக்கு பாவம் செய்யக்கூடிய மனிதர்களிடத்திலே போய் நீங்கள் செய்வது பாவம் தானே என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் அதிகமான மக்கள் கிடையாது. சொல்லுவார்கள், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு வணக்கங்களை செய்கின்றேன், நான் இவ்வளவு தியாகங்களை செய்கின்றேன், இப்படி ஒரு குற்றம் மாத்திரம் என்னை பாதிக்க கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் இது குற்றமே கிடையாது என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனிதன் குதர்க்கம் செய்கின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனில் இதனைத்தான் சொல்லி காட்டுகின்றான், வகானல் இன்சானு அக்ஸரசை இன்ஜதலா, மனிதனை பொறுத்த வரைக்கும் எதற்கெடுத்தாலும் குதர்க்கம் பேசுவான், எதற்கெடுத்தாலும் குதர்க்கம் பேசுவான், பாவத்தை சுட்டி காட்டினால் அதை நியாயப்படுத்துவான், பாவத்தை சுட்டி காட்டினால் அதை எப்படியாவது சரி காண்பான். இப்படிப்பட்ட மனோநிலை, இப்படிப்பட்ட பலவீனம் மனிதனுக்கு இருக்கின்றது என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களை சைத்தான் இந்த உலகத்திலே பாவம் செய்ய தூண்டக்கூடிய முதலாவது காரணி, பாவத்தை பாவமாக காட்டாமல் பாவத்தை அலங்கரித்து காட்டுவான், பாவத்தை அசிங்கமாக காட்டாமல் பாவத்தை அப்படியே அழகுபடுத்தி கவர்ச்சியானதாக எங்களுக்கு காட்டி அதனூடாக சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டுகின்றான் என்பதை மிக நல்ல முறையிலே நாங்கள் புரிந்து
இஸ்லாம் எதை அழகு என்று சொல்லுகின்றதோ அதுதான் அழகு. இஸ்லாம் எதை கவர்ச்சி என்று சொல்லுகின்றதோ அதுதான் கவர்ச்சியே இருக்க வேண்டும், கவர்ச்சியாக இருக்க வேண்டுமே ஒழிய எங்களுடைய விருப்பு வெறுப்புகளும் எங்களுடைய மனோ இச்சைகளும் அழகையும் அசிங்கத்தையும் அளப்பதற்கான அளவுகோலாக இருக்கக்கூடாது. எங்களுடைய விருப்பு வெறுப்புகள், எங்களுடைய பௌத்தறிவு எது அழகானது எது அசிங்கமானது என்பதை தீர்மானிப்பதற்குரிய அளவுகோலாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாமிய தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே சொல்லுகின்றான், சில காரியங்களை நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு சிறந்தது, சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு ஆபத்தானது. வல்லாஹு யஅலமு வாந்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறியக்கூடியவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனவே இஸ்லாமியங்களுக்கு எதை அழகானது என்று சொல்லுகின்றதோ, இஸ்லாமியங்களுக்கு எதை நல்ல காரியம் என்று சொல்லுகின்றதோ அதுதான் எங்களுக்கு நல்ல காரியமாக இருக்க முடியும். இஸ்லாம் எதை எங்களுக்கு பாவ காரியம் என்று சொல்லுகின்றதோ, இஸ்லாமியங்களுக்கு எதை அசிங்கமானது அருவறுப்பானது அசுத்தமானது என்று சொல்லுகின்றதோ அதுதான் எங்களுக்கு ஆபத்தானது என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, சைத்தானங்களை பாவம் செய்ய தூண்டக்கூடிய இரண்டாவது காரணி என்ன தெரியுமா? எங்களுடைய உள்ளத்திலே மனக்குழப்பத்தை சைத்தான் ஏற்படுத்துவான், எங்களுடைய உள்ளத்திலே சஞ்சலத்தை சைத்தான் ஏற்படுத்தி அதனூடாக எங்களை வழிகெடுத்துவான், எங்களை பாவம் செய்ய தூண்டுவான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, உதாரணத்திற்கு ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு, ஈமானுள்ள மனிதன் பாவத்தை செய்துவிட்டு பாவம் என்று உணர்ந்து கவலைப்பட்டு கைசேதப்பட்டு கண்ணீர் வடித்து அல்லாவிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றான். அந்த நேரத்திலே சைத்தான் வருவான், அந்த இடத்திற்கு சைத்தான் வருவான். குறிப்பாக அவன் ஒரு வாலிபனாக இருந்தால் தௌபா செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனிதன் ஒரு வாலிபனாக இருந்தால் அந்த வாலிபனிடத்திலே சைத்தான் வந்து சொல்லுவான், நீ இப்பொழுது வாலிப பருவத்திலே இருக்கின்றாய், உன்னை பொறுத்தவரைக்கும் உலகத்தில் நிறைய விடயங்களை சாதிக்க வேண்டும், இன்னும் உனக்கு திருமணம் கூட ஆகவில்லை, திருமணம் முடித்து உலகத்தில் இன்பங்களை சுவைக்க வேண்டும், உலகத்தின் சுகண்டிகளை அனுபவிக்க வேண்டும், எல்லா இன்பங்களையும் அனுபவித்துவிட்டு உனக்கு முதிய வயது வந்ததற்கு பிறகு, முதிய வயதை நீ அடைந்ததற்கு பிறகு தௌபா செய்யலாம், அவசரப்பட்டு தௌபா செய்து விடாதே, அவசரப்பட்டு தௌபா செய்து விடாதே என்ற அந்த மனக்குழப்பத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தி சைத்தான் அதனூடாக மனிதனை வழிகெடுத்துவான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, அதே போன்று நன்மையான காரியங்களுக்கு தவணை போடக்கூடிய ஒரு உணர்வையும் சைத்தான் ஏற்படுத்தி அதனூடாகவும் மனிதனை வழிகடுத்திக் கொண்டிருக்கின்றான், மனிதனை பாவம் செய்ய தூண்டுகின்றான். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சேமித்து எப்படியாவது நான் அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், எப்படியாவது அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கின்றான், பணத்தை சேமிக்கின்றான், கஷ்டப்பட்டு சேமிக்கின்றான், சேமித்து ஹஜ்ஜு செய்கின்ற அந்த காலத்தை அடைகின்ற பொழுது அந்த இடத்திற்கு சைத்தான் வருவான். அந்த இடத்திற்கு சைத்தான் வந்து சொல்லுவான், உன்னிடத்தில் பணம் இருக்கின்றது உண்மை, உன்னை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜுக்குரிய பொருளாதார வசதி உனக்கு இப்பொழுது இருக்கின்றது, நான் அதை இல்லை என்று சொல்லவில்லை, ஆனாலும் அவசரப்பட்டு பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து நீ இந்த வருடம் ஹஜ்ஜு செய்தால் ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்து உன்னுடைய வாழ்வாதார வசதிகள் உனக்கு கஷ்டமாக இருக்கும், வாழ்வது உலகத்தில் கஷ்டமாக இருக்கும், உன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவது கஷ்டமாக இருக்கும், அதனால் இப்பொழுதுதான் பல லட்சம் ரூபாய்களை அல்லது ஒரு சில லட்சம் ரூபாய்களை நீ சேமித்திருக்கின்றாய், அவசரப்படாமல் இந்த பொருளாதாரத்தை வைத்து வியாபாரத்தை டெவலப் பண்ணி வியாபாரத்தை இன்னும் அதிகரித்து பல லட்சம் ரூபாய்களாக மாறியதற்கு பிறகு பன்மடங்கு லாபங்களை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு அடுத்த வருடம் ஹஜ்ஜு செய்யலாம், அடுத்த வருடம் ஹஜ்ஜு செய்யலாம் என்ற உணர்வை மனிதனுடைய உள்ளத்திலே சைத்தான் கொண்டு வந்து போடுவான். மனிதனும் சிந்திப்பான், ஆம் உண்மைதானே, அவசரப்பட்டு இந்த வருடம் நான் ஹஜ்ஜு செய்தால் ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு நடாத்துவது, என்னுடைய மனை மக்களை நான் எப்படி பார்ப்பது, என்னுடைய வியாபாரத்தை எப்படி நான் முன்னெடுப்பது, அது சிரமமாக எனக்கு மாறிவிடும், அதனால் அவசரப்படாமல் அடுத்த வருடம் வரைக்கும் எதிர்பார்ப்போம் என்று நன்மைக்கு தவணை போடக்கூடிய உணர்வை ஏற்படுத்துவது சைத்தான், நன்மைக்கு தவணை போடக்கூடிய உணர்வை மனிதனுக்கு ஏற்படுத்துவது சைத்தான்.
இது சைத்தான் மனிதனை வழிகெடுத்துவதற்கு கடைபிடிக்கக்கூடிய மிக மோசமான வழிமுறைகளில் ஒன்று என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் வியாபாரம் செய்து ஜக்காத் கொடுப்பதற்குரிய தகுதியை அடைகின்றான், ஜக்காத்துடைய நிசாபை அடைகின்றான், ஜக்காத்துடைய அளவை அடைகின்றான். அடைந்த நேரத்திலே இந்த வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது சைத்தான் அந்த இடத்திற்கு வருவான். வந்து சொல்லுவான், உன்னிடத்திலே பணம் இருக்கின்றது, பல லட்சம் ரூபாய்க்கள் இருக்கின்றது, உன்னை பொறுத்தவரைக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும், அதற்குரிய கடமையை அதற்குரிய தகுதியை நீ அடைந்து விட்டாய், மாற்று கருத்து கிடையாது, ஆனாலும் அவசரப்பட்டு கொடுத்து விட்டால் உன்னுடைய பொருளாதாரம் குறைந்துவிடும், உன்னுடைய பொருளாதாரம் குறைந்துவிடும். அதனால் இந்த வருடம் அவசரப்படாமல் அடுத்த வருடம் இரண்டு வருடத்துடைய ஜக்காத்தையும் சேர்த்து கொடுக்கலாம், அடுத்த வருடத்திலே இரண்டு வருடத்தின் ஜக்காத்தையும் சேர்த்து கொடுக்கலாம். அவசரப்பட்டு உன்னுடைய பொருளாதாரத்தை ஜக்காத் என்ற பெயரில் இழந்து விடாதே என்று ஒரு உணர்வை சைத்தான் மனிதனுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து போடுவான். அந்த மனிதனும் சிந்திப்பான், ஆம், இப்பொழுதுதான் கஷ்டப்பட்டு ஓரளவு நான் கரையேறி இருக்கின்றேன், ஓரளவு நான் முன்னேறி இருக்கின்றேன், அவசரப்பட்டு ஜக்காத்தை கொடுத்தால் என்னால் பொருளாதாரத்தை முன்னெடுக்க முடியாமல் போகும், என்னுடைய வாழ்க்கையை சிரமமின்றி கொண்டு நடாத்துவது கஷ்டமாக இருக்கும், அதனால் அவசரப்படாமல் அடுத்த வருடம் பார்ப்போம் என்று ஜக்காத்துக்கு தவணை போடக்கூடிய உணர்வை சைத்தான் அந்த மனித உள்ளத்தில் ஏற்படுத்துகின்றான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே நன்மைக்கு தவணை போடுகின்ற உணர்வு, அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படுவது சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டுகின்ற காரணிகளில் ஒன்று என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்களை பொறுத்த வரைக்கும் ஜக்காத் கொடுப்பதற்குரிய தகுதியை பெற்றவன் உடனடியாக ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏன், அந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏழைகளுக்கு சொந்தமான பணம், அதை சம்பாதித்தவனுக்கு கூட அதிலே உரிமை கிடையாது. அதனால் தான் அதிகார வர்க்கத்தை பார்த்து இஸ்லாம் சொல்லுகின்றது, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் அவனிடத்திலே ஜக்காத்தை எடுங்கள். ஏன், அது அவனுக்கு சொந்தம் கிடையாது, அது ஏழைகளுடைய சொத்து, ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய பணம், அதை எடுங்கள் என்று அதிகார வர்க்கத்தை பார்த்து இஸ்லாம் பேசுகின்றது. அந்த அளவுக்கு அந்த மனிதன் அந்த கடமையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். கடமையான நிமிடத்திலிருந்து ஒரு நிமிடமேனும் அந்த பணம் அவனிடத்தில் இருக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே நன்மைக்கு தவணை போடக்கூடிய உணர்வை சைத்தான் எங்களுக்கு ஏற்படுத்தி எங்களை பாவம் செய்ய தூண்டுகின்றான் என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி சைத்தான் வழிகெடுத்துவதற்கு உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால், ஒரு மனிதன் இருக்கின்றான், திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்ததற்கு பிறகு அவன் பல வருடங்களாக கூலி வீட்டில் வசித்து வருகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்திலே சைத்தான் அவனிடத்திலே வந்து சொல்லுவான், உன்னை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி பல குழந்தைகளுக்கு தந்தையாக நீ இருக்கின்றாய், உன்னுடைய பராமரிப்பின் கீழ் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எவ்வளவு காலத்திற்கு கூலி வீட்டில் இருப்பாய், எத்தனை வருடத்திற்கு கூலி வீட்டில் இருப்பாய், அதனால் அவசரமாக வங்கியில் பணம் எடுத்து ஒரு வீட்டை நீ வாங்கிக் கொள்ளலாம், ஒரு வீட்டை நீ கட்டி கொள்ளலாம். உன்னுடைய நோக்கம் மக்களுடைய பணத்தை சுரண்டுவது அல்ல, மக்களுடைய பணத்தை சுரண்டுவதுதான் வட்டி, வட்டியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பணத்தை சுரண்டுவதுதான். அதனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மக்களுடைய பணத்தை சுரண்டுவது உன்னுடைய நோக்கம் அல்ல, உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். நீ எந்த இடத்திலே குடியிருக்கின்றாயோ அந்த இடத்தில் உன்னுடைய மனைவியையும் குடியமர்த்துவதுதான் உனக்கு கடமை. மனைவியுடைய வீட்டிலே போய் வாழ்வது அல்ல, மனைவியுடைய வீட்டில் போய் கணவன் வாழக்கூடாது, கணவனுடைய இடத்தில் மனைவியை கொண்டு வந்து வைக்க வேண்டும். அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சக்கந்தும் மின் வுஜுதிக்கும், சூரத்து தலாக் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மனைமார்களையும் குடியமர்த்துங்கள் என்று இஸ்லாம் ஆண்களை பார்த்து சொல்லுகின்றது. எனவே அந்த மனை மக்களை குடியமர்த்துவதுதான் உன்னுடைய நோக்கம், கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான் உன்னுடைய நோக்கம். எனவே உன்னை பொறுத்தவரைக்கும் வங்கியில் பணம் எடுப்பது குற்றம் கிடையாது என்று அந்த மனிதனுடைய உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி சஞ்சலத்தை ஏற்படுத்தி அதனூடாக அந்த மனிதனை பாவம் செய்ய தூண்டக்கூடியவன் தான் சைத்தான் என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டக்கூடிய காரணிகளில்
எங்களுடைய உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி, மன போராட்டத்தை ஏற்படுத்தி, நன்மையான காரியங்களுக்கு தவணை போடக்கூடிய உணர்வை ஏற்படுத்தி, அதனூடாக சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டுகின்றான் என்பதை மிக தெளிவாக எச்சரிக்கையோடு நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டக்கூடிய இன்னொரு காரணிதான், பாவத்தை அற்பமாக நினைக்கக்கூடிய உணர்வை மனித உள்ளத்தில் சைத்தான் ஏற்படுத்துவான். பாவத்தை பொறுத்த வரைக்கும், அது சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, பெரும் பாவமாக இருந்தாலும் சரி, உடனடியாக அதை தவிர்ந்து கொள்வதுதான் ஒரு ஈமானுள்ள மனிதனுடைய பண்பாக இருக்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை விலகி நடக்கின்ற விடயத்தை எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்னார்கள்? வமா நஹைதுக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபூஹு, நான் எதை விட்டு உங்களை தடுத்தேனோ அதை நீங்கள் முற்றாக விலகிக் கொள்ளுங்கள். அது சிறிய தடையாக இருக்கலாம் அல்லது பெரிய தடையாக இருக்கலாம், சிறிய பாவமாக இருக்கலாம் அல்லது பெரிய பாவமாக இருக்கலாம். எதை நான் உங்களுக்கு தடுத்தேனோ அதிலிருந்து நீங்கள் அனைவரும் சரிசமனாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பாவத்தை அற்பமாக நினைக்கக்கூடிய உணர்வை மனிதனுடைய உள்ளத்திலே சைத்தான் ஏற்படுத்தி, அதனூடாக மனிதனை வழிகெடுத்துவான், அதனூடாக மனிதனை பாவம் செய்ய தூண்டுவான் என்பதையும் நாங்கள் மிக எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, உதாரணத்திற்கு ஒரு மனிதன் அதிகமான பாவங்களை செய்திருக்கின்றான், அதிகமான பாவங்களை செய்த ஒரு மனிதன், அல்லது புகைக்கக்கூடிய பழக்கத்தால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன், புகைக்கக்கூடிய பழக்கம் நிறைந்த ஒரு மனிதன், அந்த மனிதனிடத்திலே சைத்தான் போய் சொல்லுவான், புகைத்தல் பழக்கம் உன்னிடத்தில் இருக்கத்தான் செய்கின்றது, ஆனாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடுகின்ற பொழுது, மற்றவர்கள் புகைக்கக்கூடிய அந்த தன்மையோடு உன்னுடைய பழக்கத்தை ஒப்பிடுகின்ற பொழுது, நீ செய்கின்ற பாவம் பாவமே அல்ல. ஏன்? அடுத்த வீட்டில் இருக்கக்கூடியவனை பார், ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் புகைக்கின்றான். அதற்கு அடுத்த வீட்டில் இருக்கக்கூடியவன் ஒரு நாளைக்கு இரண்டு பக்கெட்டுகளை புகைக்கின்றான். உன்னை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒன்றைத்தான் ஒரு நாளைக்கு புகைக்கின்றாய். மற்றவர்களுடைய பாவத்தோடு உன்னுடைய பாவத்தை ஒப்பிட்டு பார்த்தால், இது நத்திங், இது பாவமே அல்ல என்று அந்த பாவத்தை அற்பமாக நினைக்கக்கூடிய உணர்வை மனித உள்ளத்தில் சைத்தான் ஏற்படுத்தி, அதனூடாக அந்த மனிதனை பாவம் செய்ய தூண்டிக்கொண்டிருக்கின்றான் என்பதையும் மிக தெளிவாக எச்சரிக்கையோடு புரிந்து, எங்களுடைய ஈமானையும் இரையச்சத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கு சர்வசாதாரணமாக, குறிப்பாக தாய்க்குலத்துக்கு மத்தியிலே, பெண்கள் சமுதாயத்திற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு தீய பண்புதான் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தொழக்கூடிய பெண்ணாக இருப்பாள், சுண்ணத்தான் நோன்புகளை கூட நோக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள், தினசரி அல்குர்ஆனை ஓதக்கூடிய பெண்ணாக இருப்பாள், ஆனால் மற்றவர்களை பற்றி புறமும் பேசிக்கொள்வாள். அந்த தவறு அவளுக்கு சுட்டி காட்டப்படுகின்ற பொழுது அவள் சொல்லுவாள், என்னை பொறுத்த வரைக்கும் ஐங்கால தொழுகையை முன்பின் சுண்ணத்தோடு பேணிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். அதே போன்று அல்குர்ஆனை ஓதக்கூடிய மனிதன், சுண்ணத்தான் நோன்புகளை நோக்கக்கூடிய ஒரு அளவுக்கு என்னிடத்தில் ஈமான் இருக்கின்றது. எனவே மற்றவர்களை பற்றி நான் ஓரிரு வார்த்தைகளை பேசுவது என்னை ஒரு பொழுதும் பாதிக்க முடியாது. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை பாருங்கள், காலையிலிருந்து மாலை வரைக்கும் மற்றவர்களை பற்றி பேசுவது தான் தொழில், மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவது தான் அவருடைய மொத்த வேலையும். தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, குர்ஆன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என அவர்களோடு என்னை ஒப்பிடுகின்ற பொழுது என்னுடைய பாவம் பரவாயில்லை, என்னுடைய பாவம் பரவாயில்லை. இப்படி பாவத்தை அற்பமாக நினைக்கக்கூடிய அந்த உணர்வை சைத்தான் மனித உள்ளத்தில் ஏற்படுத்தி, அதனூடாக அந்த மனிதனை சைத்தான் பாவம் செய்ய தூண்டுகின்றான் என்பதையும் மிக எச்சரிக்கையோடு நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, மனிதனை பாவம் செய்ய தூண்டக்கூடிய காரணிகளில் ஒன்றுதான், ஒரு மனிதன் தௌபா செய்கின்ற பொழுது அந்த நேரத்திலே சைத்தான் வந்து சொல்லுவான், நீ தௌபா செய்தால் உனக்கு இதற்கு பிறகு அந்த பாவத்தை செய்யவே முடியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அந்த பாவத்தை செய்து பழகிய ஒருவன், நீ ஒரேடியாக அந்த பாவத்தை உன்னால் விட முடியாது. எனவே தௌபா செய்தால் அடுத்த நிமிடத்திலிருந்து அந்த பாவத்தை முற்றாக நீ செய்யக்கூடாது. அதனால்
அவசரப்பட்டு தௌபா செய்து உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே, உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. கொஞ்சம் பாவங்களை, அதாவது அந்த செயல்களை செய்து ஓரளவு வயது சென்றதற்கு பிறகு உன்னை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யலாம், அவசரப்பட்டு தௌபா செய்யாதே என்று சொல்லி அந்த தௌபாவுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை கடினமான வாழ்க்கையாக, கஷ்டமான வாழ்க்கையாக அந்த மனிதனுக்கு சித்தரித்து காட்டி அதனூடாக அந்த மனிதனை சைத்தான் வழிகெடுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனை சைத்தான் பாவம் செய்வதற்கு தூண்டக்கூடிய காரணிகளில் ஒன்றுதான், ஒரு மனிதனுக்கு அதிகமான கோபத்தை சைத்தான் ஏற்படுத்துவான். எதற்கெடுத்தாலும் கோபம். சில மனிதர்கள் இருப்பார்கள், இந்த மூக்கின் நுனியில் கோபம் இருக்கும், எதற்கெடுத்தாலும் கோபம். ஒரு குழந்தை ஒரு மோசமான வார்த்தையை சொல்லிவிட்டால் எரிந்து விழக்கூடிய அளவுக்கு கோபம் உள்ளவர்களை நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கலாம். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும், குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது குழந்தை ஒரு தவறை செய்துவிட்டால் வாயில் என்னென்ன மோசமான வார்த்தைகள் எல்லாம் வருமோ அதையெல்லாம் கொட்டி தீர்த்ததற்கு பிறகு பின்னர் கவலைப்படுவாள். சொல்லிவிட்டேனே, குழந்தைக்கு சொல்லிவிட்டேனே. அந்த குழந்தை உறங்குகின்ற பொழுது குழந்தையை பார்த்து, குழந்தையின் முகத்தை பார்த்து, இந்த பச்சை குழந்தைக்குத்தான் நான் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டேனே என்று கவலைப்படுவாள். இது ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் எரிந்து விழக்கூடிய அந்த பண்பு சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டுகின்ற காரணிகளில் மிக முக்கியமான ஒன்று என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தன் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷதீது பிஸ்ரா, போராட்டத்திலே யுத்தகலத்திலே எதிரிகளை வெட்டி வீழ்த்தக்கூடியவன் வீரன் கிடையாது. உண்மையான வீரன் யார் தெரியுமா? தனக்கு கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கின்றானே, அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்கின்றானே, அவன் தான் உண்மையான வீரன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைக்கு சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செய்துவிட்டால், தவறான முறையில் நடந்துவிட்டால், அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் பயன்படுத்தி, தன்னுடைய செல்வாக்குகளை எல்லாம் பயன்படுத்தி, தன்னுடைய அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது குற்றவாளிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று முயற்சிப்பான். ஆனால் என்னிடத்தில் அதிகாரம் இருக்கின்றது, என்னிடத்தில் பணம் இருக்கின்றது, எனக்கு செல்வாக்கு இருக்கின்றது, நினைத்தால் அவனை எப்படியெல்லாம் பழிவாங்க முடியுமோ அப்படியெல்லாம் பழிவாங்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கின்றது, இருந்தாலும் நான் அவனை மன்னிக்கின்றேன், நான் அவனை விட்டு கொடுக்கின்றேன் என்ற உணர்வு வருவது மிக மிக குறைவு. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, சிலர் மன்னிப்பார்கள் எப்படி தெரியுமா? பழிவாங்குவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் எடுப்பார்கள், பழிவாங்குவதற்குரிய எல்லா அதிகாரங்களையும் பயன்படுத்தி, அதற்கு பொருளாதாரங்களை செலவழித்து, செல்வாக்குகளை பயன்படுத்தி பழிவாங்குவதற்குரிய முயற்சிகளை எல்லாம் செய்து, எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்ததற்கு பிறகு இவன் சொல்லுவான், என்ன செய்ய, இஸ்லாம் மன்னிக்க சொல்லுகின்றதே மன்னிப்போம், இஸ்லாம் மன்னிக்க சொல்லுகின்றதே மன்னித்து நான் அவனை விட்டு கொடுக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். இஸ்லாம் இதை மன்னிப்பு என்று சொல்லவில்லை. மன்னிப்பு, விட்டு கொடுப்பு, கோபத்தை அடக்குவது என்பது ஆரம்ப கட்டத்தில் இருக்க வேண்டும், ஆரம்ப கட்டத்தில் இருக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி மிக மோசமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்திவிட்டு கடைசியிலே அல்லாஹ்வின் தூதருக்குத்தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் என்பதை உணர்ந்து நபிகளாரிடத்திலே ஓடோடி சென்று, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியாமல் நான் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன சப்ர இந்த சதுமத்தில் ஊலா, சோதனையின் முதல் கட்டத்தில் தான் பொறுமை. உனக்கு சோதனை ஏற்படுகின்ற பொழுது அந்த முதல் கட்டத்தில் தான் பொறுமை, அந்த நேரத்தில் வரக்கூடியதுதான் பொறுமையே ஒழிய கடைசியில் வரக்கூடியது அல்ல என்று அந்த பெண்ணுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு வரக்கூடிய கோபங்களை நாங்கள் தணித்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை அதிகமாக நாங்கள் பிரயோகிப்பது, கோபத்தை அளவு கடந்து நாங்கள் பயன்படுத்துவது சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டுகின்ற காரணிகளில் ஒன்று என்பதையும் மிக தெளிவாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டக்கூடிய இன்னொரு காரணிதான் எங்களுக்கு
அளவு கடந்த உலக ஆசைகளை சைத்தான் ஏற்படுத்தி, அளவு கடந்த ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இலக்குகளையும் ஏற்படுத்தி இந்த உலக வாழ்க்கையில் அப்படியே நாங்கள் மறந்து வாழக்கூடிய உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி அதனூடாக சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டுகின்றான் என்பதையும் மிக எச்சரிக்கையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சைத்தான் எப்படியெல்லாம் மனிதனை வழிகெடுத்துவதற்கு முயற்சிக்கின்றான் என்பதை சூரத்துன் நிசா 120வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி? யஇதுஹும் வயுமன்னீஹிம் வமா யஇதுஹுமு ஷைத்தானு இல்லா குரூரா. அந்த மனிதனுக்கு சைத்தான் வாக்களிப்பான், அந்த மனிதனுக்கு சைத்தான் ஆசைகளை, அளவு கடந்த ஆசைகளை ஏற்படுத்துவான். ஆனால் அந்த மனிதனுக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் சைத்தான் வாக்களிக்கவில்லை என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனிதனுக்கு ஏமாற்றத்தை வாக்களித்து அளவு கடந்த ஆசைகளை ஏற்படுத்தி அதனூடாக மனிதனை சைத்தான் வழிகெடுத்துகின்றான், மனிதனை பாவம் செய்ய தூண்டுகின்றான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று மறுமை நாளிலே யாரெல்லாம் சைத்தானுடைய இந்த தூண்டுதல்களுக்கு பலியாகி பாவம் செய்து பாவிகளாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்களோ அவர்களிடத்திலே சைத்தான் சென்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையையும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி? சூரா இப்ராஹிம் 22வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி? வமா கானலி அலைக்கும் மின் சுல்தான் இல்லா அன் தஆவுதுக்கும் ஃபஸ்தஜபதும் லி ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும். சைத்தான் அந்த மனிதரிடத்திலே போய் சொல்லுவான், அந்த பாவிகளிடத்திலே சைத்தான் போய் சொல்லுவான், எப்படி உங்களை வழிகெடுத்த கூடிய எந்த அதிகாரமும் எனக்கு இருக்கவில்லை, நான் செய்தது ஒரே ஒரு காரியம்தான், இல்லா அன் தஆவுதுக்கும் உங்களை பாவத்தின் பால் நான் அழைத்தேன், அழைப்புக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள், அழைப்புக்கு நீங்கள் பதில் அளித்தீர்கள், எனவே இன்றைய தினம் என்னை நீங்கள் குறை கூற வேண்டாம், உங்களை நீங்களே குறை கூறிக்கொள்ளுங்கள் என்று சைத்தான் பாவிகளை பார்த்து சொல்லுவான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இந்த உலகத்திலே எங்களுக்கு அளவு கடந்த ஆசைகளை ஏற்படுத்தி உலக மோகத்தை ஏற்படுத்தி அதனூடாக சைத்தான் எங்களை வழிகெடுத்துகின்றான், சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டுகின்றான் என்பதை இந்த வசனங்களினூடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, சைத்தான் எங்களை பாவம் செய்ய தூண்டக்கூடிய இன்னொரு காரணிதான், இன்றைக்கு யாரெல்லாம் அசத்திய கொள்கையில் இருக்கின்றார்களோ, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் வெளியே இருக்கின்றார்களோ, இவர்களுக்கு அந்த அசத்திய கொள்கையில் பிடிவாதத்தை ஏற்படுத்தி அதனூடாக அந்த மக்களை சைத்தான் வழிகெடுத்தி கொண்டிருக்கின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே இரண்டு ஆபத்துக்களை நானும் நீங்களும் சமகால சூழலில் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமான ஒரு ஆபத்து தான் இந்த சியாக்களுடைய சிந்தனை. இந்த சியாக்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு சத்தியம் என்று அசத்திய கொள்கைதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய மார்க்க மேதைகளாலும் அவர்களுடைய இஸ்லாமிய வழிகாட்டிகளாலும் அவர்களுடைய ஆன்மீக தலைவர்களாலும் இன்றைக்கு அசத்திய கொள்கை சத்திய கொள்கை என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே அவர்களுக்கு பிடிவாதம், அதிலே அவர்களுக்கு பிடிவாதம். அதனால்தான் கடந்த ஹஜ்ஜின் பொழுது அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, மினாவிலே சர்வதேச முஸ்லிம்கள் பெருநாள் தினத்தை கொண்டாடி கொண்டிருந்த அந்த தினத்திலே ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சென்ற அப்பாவி மக்களுடைய உயிர்களை காவு கொண்ட சோக வரலாறு கடந்த ஹஜ்ஜின் பொழுது உலக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. பின்னணியில் இருந்தவர்கள் யார்? இந்த சியாக்கள். பின்னணியில் இருந்தவர்கள் யார்? சியாக்கள். ஏன்? முஸ்லிம்களை கொலை செய்வது இபாதத்து என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி அவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வீடியோ காட்சிகள், அதனுடைய அந்த வீடியோ காட்சிகளிலே மூர்க்கத்தனமாக மனித மிருகங்களாக மோசமான சிறுக்கான கோஷங்களோடு சென்று முஸ்லிம்களை கொலை செய்த அந்த சம்பவம் மிக தெளிவாக உலக முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த அளவுக்கு இன்றைக்கு அசத்திய கொள்கையில் பிடிவாதம் அவர்களுக்கு, அசத்தியத்தில் பிடிவாதம் அவர்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, 2-3 நாட்களுக்கு முன்னால் கர்பலா நிகழ்வு சர்வதேச அரங்கிலே முன்னெடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஒரு குதிரையை
இந்த வருடம் ஒரு குதிரையை பல கத்திகளால் அப்படியே குத்தி காயப்படுத்தி ஷியாக்களுடைய பக்தர்களுக்கு மத்தியிலே அப்படியே உலாவிட்டார்கள், அப்படியே வளம் பெறுவதற்கு விட்டார்கள். ஏனென்றால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பயணம் செய்த குதிரைக்கு சித்திரவதை செய்யப்பட்டுத்தான் அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சோக நிகழ்வை நினைவூட்டும் முகமாக கர்பலாவை வருடா வருடம் இந்த ஷியாக்கள் அனுஷ்டிக்கின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தினத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நோன்பு நோற்றார்கள், நோன்பு நோக்க சொன்னார்கள். ஆனால் இந்த ஷியாக்களை பொறுத்தவரைக்கும் அன்றைய நாளை ஒரு சோகமான நாளாக, ஒரு கவலைக்குரிய நாளாக வருடா வருடம் அனுஷ்டித்து வருகின்றார்கள் என்றால், அசத்திய கொள்கையில் பிடிவாதம், அசத்திய கொள்கையில் மனிதனுக்கு பிடிவாதத்தை ஏற்படுத்தி அதனூடாக அந்த மனிதனை சைத்தான் பாவம் செய்ய தூண்டுகின்றான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, நேற்று அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்னால் சவுதி அரேபியாவிலே ஷியாக்களுடைய மிகப்பெரும் தலைவர்களில் ஒருவர் 2012 அவர் கைது செய்யப்படுகின்றார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அவருக்கு கொலை தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஏன்? சவுதி அரேபியாவிலே மன்னராட்சியை இல்லாமலாக்கி மக்களாட்சியை கொண்டு வர வேண்டும், அரபு வசந்தங்களை, அரபு வசந்தத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல்களில் ஒன்றுதான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மன்னராட்சியை இல்லாமலாக்கி மக்களாட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்த அந்த ஷியாக்களுடைய தலைவர் தான் இன்றைக்கு கொலை தீர்ப்பு வழங்கப்பட்டு சவுதி அரேபியாவுடைய அதாவது ஒரு ஜெயிலிலே அவர் அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு ஈரான் சவுதி அரேபியாவை பார்த்து சூளுரைக்கின்றது. எப்படி? அவருடைய உயிரை நீங்கள் எடுத்தால், அவரை கொலை செய்தால் மிகப்பெரிய நஷ்டத்தையும் இழப்பையும் நீங்கள் உங்களுடைய நாடு சந்திக்க வேண்டி வரும் என்று ஈரான் இன்றைக்கு சவுதி அரேபியாவை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் மிகவும் வெளிப்படையாக பகிரங்கமாக ஷியாக்கள் சர்வதேச அரங்கில் அவர்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? அசத்தியத்தில் பிடிவாதம், அசத்திய கொள்கையில் பிடிவாதம். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு முஸ்லிம் நாடுகளில் நடைபெறக்கூடிய போராட்டங்களை எடுத்துக்கொண்டால், சிரியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது காசாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது யமனை எடுத்துக்கொண்டாலும் சரி, பலஸ்தீனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று மிஸ்ரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இஜிப்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா நாடுகளிலும் நடைபெறக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனையின் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் ஷியாக்கள். தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு இஸ்லாத்திற்கு விரோதமான, இஸ்லாத்திற்கு நேர்முரணான கொள்கையில் இருந்து கொண்டு அதிலே பிடிவாதம் கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, காரணம் அசத்திய கொள்கையில் பிடிவாதம், அசத்தியத்தில் பிடிவாதம் இருக்கின்றதே, இது ஒரு மனிதனை பாவம் செய்ய தூண்டுகின்ற முக்கியமான காரணிகளில் ஒன்று என்பதை அல் குர்ஆன் அன்றைக்கு அடையாளப்படுத்திவிட்டது. சூரத்துல் பக்கரா 170 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சென்று சத்திய கொள்கையை சொன்ன பொழுது, இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்ன பொழுது அந்த மக்கள் சொன்னார்களாம், அந்த மக்கள் கேட்டார்களாம், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் செய்ததை நீங்கள் தடுக்கின்றீர்களா? இல்லை, நாங்கள் மூதாதையர்களுடைய வழிக்கு, முரணான வழிக்கு நாங்கள் வரமாட்டோம், எங்களுடைய முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நாங்களும் செய்வோம் என்று அசத்திய கொள்கையிலே பிடிவாதம் காட்டக்கூடிய இந்த பண்பு இணை வைப்பாளர்களுடைய பண்பு, முஸ்ரிக்களுடைய பண்பு என்று இந்த வசனம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அசத்திய கொள்கையிலே ஒரு மனிதனுக்கு பிடிவாதம் ஏற்படுகின்றது என்றால், ஒரு மனிதனுக்கு பிடிவாதம் ஏற்படுகின்றது என்றால் அது அந்த மனிதனை செய்தான் பாவம் செய்வதற்கு தூண்டக்கூடிய காரணிகளில் ஒன்று என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களை இந்த உலகத்திலே பாவம் செய்ய தூண்டக்கூடிய இன்னொரு காரணிதான் இஸ்லாத்திலே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், அந்த வணக்கத்திலே நாங்கள் அளவு கடந்து செல்வது, எல்லை மீறி செல்வது
எங்களை சைத்தான் பாவம் செய்ய தூண்டக்கூடிய காரணிகளில் ஒன்று என்றும் இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது. அளவு கடந்து செல்லக்கூடாது. எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் அளவோடுதான் செய்ய வேண்டும். அளவு கடந்து சென்றால் அது இஸ்லாத்தின் எல்லையை விட்டும் எங்களை வெளியேற்றிவிடும். அதனால் தான் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலிலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கின்றது. இதை பார்த்து சஹாபாக்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் கேட்கின்றார்கள், இது என்ன என்று. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய மனைவி இரவு வணக்கத்திலே இரவு தொழுகையில ஈடுபடுவார்கள், இரவு தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்கு தூக்கம் வந்துவிட்டால், அவர்களுக்கு சோர்வு ஏற்பட்டால் இந்த கயிற்றை பிடித்து கொண்டு தொழுவார்கள். அதற்காக கட்டப்பட்ட கயிறு தான் இது என்று சொன்ன பொழுது நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. கயிற்றை அவிழ்த்து அப்புறப்படுத்துங்கள், உற்சாகமாக இருந்தால் தொழட்டும், தூக்கம் வந்தால் போய் தூங்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உருக்கமாக அவர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அளவு கடந்து செல்லக்கூடாது. அதே நேரம் முற்றாக நாங்கள் அந்த இபாதத்தை புறக்கணித்து ஒதுங்கவும் கூடாது. ஒரு நடுநிலையாக, நடுநிலையான போக்கோடு, நடுநிலையான அணுகுமுறையை கையாண்டுதான் எந்த ஒரு வணக்கத்தையும் எந்த ஒரு இபாதத்தையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை பணிக்கின்றது. எங்களுக்கு தெரியும், உலக வரலாற்றிலே யூதர்களை பொறுத்த வரைக்கும் நபிமார்களுடைய விடயத்திலே அவர்கள் நபிமார்களை கொலை செய்கின்ற அளவுக்கு மிகவும் கவனக்குறைவாக நடந்தார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் நபிமார்களை கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துகின்ற அளவுக்கு எல்லை மீறி சென்றார்கள். எனவே எல்லை மீறி செல்லவும் கூடாது, புறக்கணிக்கவும் கூடாது. இரண்டுக்கு மத்தியிலே ஒரு நடுநிலையான போக்கோடுதான் இந்த தீனுல் இஸ்லாத்தை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை பார்த்து சொல்லுகின்றது. எனவே எல்லா விடயத்திலும் நடுநிலையான போக்கு, நடுநிலையான பார்வை, நடுநிலையான அணுகுமுறை எங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நடுநிலை இன்றைக்கு தவறாகவும் புரியப்பட்டிருக்கின்றது. எப்படி தெரியுமா? ஒரு பாவத்தை கண்டால் அதை நாங்கள் ஒரேடியாக போய் சொல்லக்கூடாது, ஒரேடியாக போய் தடுக்க கூடாது. ஏன்? ஒரேடியாக சொன்னால் பிரச்சனை வரும். அதனால் நடுநிலையாக நாங்கள் இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று அப்படி பிழையாகவும் இந்த நடுநிலை புரியப்பட்டிருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, பாவத்தை கண்டால் தடுக்க வேண்டும், பாவத்தை கண்டால் மௌனிப்பது நடுநிலை அல்ல. அந்த நடுநிலையை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இப்படி இந்த உலகத்திலே மனிதனை பாவம் செய்ய தூண்டக்கூடிய காரணிகளை நாங்கள் பட்டியலிட்டு சொல்லலாம். என்னென்ன காரணிகள் இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தை விட்டும் எங்களை திசை திருப்புமோ, இந்த மார்க்கத்தை விட்டும் எங்களை வழிதவர செய்யுமோ, அந்த காரணிகளை நல்ல முறையில் இனம் கண்டு எங்களுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த உலகம் விரிக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தின் அலங்காரங்கள் அதிகரித்திருக்கின்றது. உலகத்தின் இன்பங்கள் சுவண்டிகள் அதிகரித்திருக்கின்றது. அதை புசிக்க வேண்டும் என்ற ஆசையும் அதிகரித்திருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழ்வது இருக்கின்றதே, இது இன்றைக்கு மிகவும் சிரம சாத்தியமான ஒரு, அதாவது ஒரு தீக்கட்டியை கையில வைத்துக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு கடினமான காரியமாக இன்றைய கால சூழலிலே மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற இந்த அம்சம் மாறியிருக்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, உலகத்திலே மார்க்கத்தை கடைபிடிப்போம். எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளின் பொழுது பொறுமையாக இருந்து, எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பொறுமையோடு எதிர்கொண்டு, எங்களை சைத்தான் பாவம் செய்வதற்கு தூண்டக்கூடிய காரணிகளை நல்ல முறையில் இனம் கண்டு, அந்த காரணிகளில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து, இந்த சத்திய மார்க்கத்திலே இந்த சத்திய கொள்கையிலே உறுதியாக இருந்து வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களுடைய சமுதாயத்திற்குள் இருந்து வரக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்றனவே, எங்களுடைய சமுதாயத்தின் போர்வையில் வரக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்றனவே, அந்த ஆபத்துக்கள் ஒரு நாளும் நிலைத்திருக்கக்கூடியவைகள் அல்ல, காலத்தால் அழிந்து போகக்கூடிய ஆபத்துக்கள் தான் என்பதை உறுதியாக எங்களுக்கு சொல்லிக் கொள்ள முடியும். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே பகுத்தறிவுவாதம் இன்றைக்கு மேலோங்கிக் கொண்டிருக்கின்றதானால் காலத்தால் அழிந்து செல்லும் என்ற ஒரு நாள் காலத்தால் அது அழிந்து செல்லும்
மாற்று கருத்து கிடையாது. அதே போன்று சியாயிசம், இந்த சியா கொள்கை இன்றைக்கு ஏதோ ஒரு வகையிலே உத்வேகம் அடைந்து இந்த நாட்டிலும் கூட மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. ஆனால் அது என்றோ ஒரு நாளைக்கு காலத்தால் அழிந்து மங்கி மறைந்து போகும். ஒரு காலத்திலே காதியானிகள் என்ற ஒரு கூட்டம் இலங்கையிலே எப்படி இருந்தார்கள், இன்றைக்கும் இருந்தாலும் ஆரம்ப காலத்திலே இருந்த அந்த வளர்ச்சி விகிதம் அவர்களிடத்தில் இன்றைக்கு கிடையாது. மிகவும் வீழ்ச்சி அடைந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று உங்களுடைய இந்த புத்தள பகுதியிலும் கூட ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். அவர்களும் இன்றைக்கு குறைந்து குறைந்து அப்படியே மங்கி இல்லாமல் போகின்ற கட்டத்திற்கு வந்துவிட்டார்கள். எனவே முஸ்லிம் சமுதாயத்திற்குள் இருந்து கொண்டு இஸ்லாமிய போர்வையிலே என்னென்ன ஆபத்துக்கள் எங்களுடைய ஈமானை பலியாக்குவதற்கு வருமோ அனைத்து ஆபத்துக்களும் அப்படியே உதிர்ந்து மங்கி மறைந்து போகும் என்பதுதான் உலக வரலாறு. எனவே இந்த வரலாறை நல்ல முறையில் நாங்கள் புரிந்து இப்படிப்பட்ட ஆபத்துக்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் பலியாக கூடாது. உலக இன்பங்களுக்கு, உலக ஆசைகளுக்கு, உலகத்தின் சுகண்டிகளுக்கு நாங்கள் பலியாகி ஈமானையும் இறையச்சத்தையும் அப்படியே அதற்கு பலி கொடுக்காமல் ஈமானையும் இறையச்சத்தையும் பாதுகாத்து இந்த சத்திய மார்க்கத்திலே உறுதியாக இருந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. ஹாதமா இந்தி வலைல் முயந்தல்லா அக்கூலு கோலி ஹாதா வாஸ்தவ ஃபிருல்லாஹலி வலக்கும் வாஹிரு தாவானா அனில் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.